பேக் டு தமிழர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா அதை மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ திமுக அதிமுக இருக்குது, ரெண்டு கட்சியும் இருக்குது. இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆள்கின்ற கட்சிகள் ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது, அதிமுக ஆண்டு முடிஞ்சு இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் வந்து இப்போ என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இத்தனை நாளாக எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏன் வெறுக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு இன்னும் புரியல. ஏன் நாம் தமிழர் கட்சி தேவை அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் வந்து சொல்கிறாரு என்னன்னா, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, லஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை அனைத்தும் இல்லாத ஒரு புதிய ஒரு தேசம் படைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி. பசி இல்லாத இந்த உலகத்தில் யாருமே பசி இல்லாமல், அதாவது ஒரு உலகத்தில் ஒருத்தர் பசியோடு இருந்தால் இந்த உலகமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும், யார் ஒருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உசுறு தான். இன்றைக்கி வந்து மழை வரல, தண்ணி வரல, காவிரிலேருந்து தண்ணி வரலன்னு சொல்கிறோம், இத்தனை பேர் கத்துறோம் பேசுகிறோம். அவன் வந்து கன்னடாவில் வந்து நம்ம தமிழர்களை அடிக்கிறாங்க, எல்லாருமே வந்து பேசுகிறோம். ஆனால் வந்து தண்ணி நம்ம இந்த முதலமைச்சரால் நம்மளால் வாங்கித்தர முடியல. ஆனால் என்ன, முதலமைச்சர் வந்து அங்கே போய் சப்போர்ட் பண்ணார், முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து சப்போர்ட் பண்ணார், அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் வந்து அங்கே கர்நாடகாவில் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் இது பண்ணியுமே அவரால் வாங்கித்தர முடியல. ஆனால் வந்து என்னென்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்க தண்ணி தராமல் விட்டுருவானா, இல்லை நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து மண் வளத்தையும் மலை வளத்தையும் வந்து பெருக்குவோம் அப்படின்னு வந்து அந்த சீமான் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அது என்ன செய்கிறாங்க, அதுக்கான மற்ற ஆட்சியில் வந்து வந்தவங்க வந்து எதுவுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பல லட்சக்கணக்கில் வந்து பனைமரத்தை வந்து நெட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் முதற்கொண்டு அதை தான் செஞ்சிட்ருக்கோம். பல பனைமரத்தையும் பல மரங்களையும் வந்து நெட்டு வளர்த்திட்ருக்கோம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, பலாயிரக்கணக்கில் பத்தாண்டு பணி திட்டம், பல கோடி பசுமை திட்டம் அப்படிங்கிறத வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினராகட்டும் அல்லது பொறுப்பாளர்களாகட்டும் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வந்து முன்னிறுத்தி பனைமரம் பல கோடி மரங்களை வந்து நெட்டுட்டுருக்காங்க. இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் இது இந்த மண்ணின் மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஏன் வந்து உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரில. இன்றைக்கி வந்து பனைமரம் வந்து 1000 அடிக்கு கீழே போய் தன்னோட வேரை பாய்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அது தண்ணி தேடி இன்றைக்கி வளரும் பனைமரம் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி பனைமரத்தை எங்கே பார்த்தீங்கனாலும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவே இந்த ஆனால் தமிழ்நாட்டின் மாநில மரமாக வந்து பனைமரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பனைமரம் இருக்குன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியல. பனைமரத்தோட அருமை தெரியுமா? யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் அதனோட என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. பனைமரத்தில் வந்து ஓலை இருக்குது, நொங்கு இருக்குது, இளநி அந்த இது நொங்கு வந்து நல்லா இளநி மாதிரி நல்லா அதிக நல்லா சுவையாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்குலாம் அது ரொம்ப தேவைப்படுது. கல் இருக்குது, கருப்பட்டி இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணமாகட்டும் இல்லை ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு அனைத்துக்குமே யூஸ் பண்ணுது. எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் பயன்பாடு இல்லாதது அப்படிங்கிறது ஒன்றே கிடையவே கிடையாது. வேறாகட்டும் இல்லை அந்த மரத்தோட இதாகட்டும், வீட்டுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டு வீடு கட்டுறப்ப அதெல்லாம் இறையில் போட்டு போட்டு இது பண்ணுவாங்க. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொன்றா வந்துட்டு. ஆனால் வந்து இந்த மண்ணின் மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும், நாம் தமிழர் கட்சி எந்தளவுக்கு இந்த மண்ணை நேசிக்கிறாங்க, இந்த மக்களை எந்தளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்கணும்.